இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஒரு படம் பேர் வந்து அலி ரீட்வன் ரீ டூ குயின்ஸ் அப்படின்னு இந்தோனேஷியா லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தம் இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 hours இந்த ஒரு படம். இந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டர் பத்தி நம்ம கூகுள்ல வந்து சர்ச் பண்றப்ப இவர் வந்து இந்தோனேஷியன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். அதுக்கு இதுக்கு முன்னாடி இவர் எடுத்த கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்திருக்காரு, 2-3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. இவர் என்ன படம் எடுத்தாலுமே வந்து அது கண்டிப்பா நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கு. அதுமே வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து நிறைய நாமினேட் ஆகி நிறைய வந்து பிரைசஸ் வின் பண்ணியிருக்கு. இவர் எடுத்த எல்லா படமுமே வந்து முக்க ஒரு 95% வந்து காமெடிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. அதுலேயுமே வந்து நான் முன்னாடியே சொன்னமா எல்லா படமே வந்து நிறைய அவார்ட்ஸும் வந்து வின் பண்ணிருக்கு. அதனால இந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்கே வந்து இருந்துச்சு. 2009 and 2020 வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனால தான் வந்து இப்பதான் லேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டைரக்டருக்குனால ஒரு சில ஓப்பனிங் இருந்ததுனாலதே வந்து இந்த படத்துக்கு வந்து நிறையவே வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. நம்ம விக்கிபீடியால வந்து இந்த படத்தை பத்தி செக் பண்ணாவே வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு. ஸோ இப்போ வந்து படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப இவர் ஆல்ரெடி முன்னாடி வந்து ஒரு காமெடிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர். இந்த படம் வந்து கொஞ்சம் சீரியஸா ஒரு எமோஷனலா ஒரு போற கதை. பட் அதே நேரத்தில் வந்து காமெடிக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு. எந்தெந்த இடத்துலலாம் வந்து காமெடி வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லா நிறைய இடத்துல வந்து ஈஸியா நம்மளை வந்து சிரிக்க வச்சிருக்கு. அது லாங்குவேஜ் எல்லாம் சப்டைட்டில் பார்க்கும் போதே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வயசே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து கதையை சொல்லிடுவாங்க. என்னன்னா வந்து ஒரு சின்ன வயசு பையன், அவன் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பக்கத்து ஒரு ஆன்டி வீட்டில் வந்து வளர்றான். அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக அவங்க அவங்க அம்மா வந்து இறந்து போல சின்ன வயசுலேயே வந்து அவனை விட்டுட்டு நியூயார்க் போயிடுறாங்க சில பிரச்சனையால். ஸோ அங்கே இருக்காங்க, திருப்பி வரவும் இல்லை. லாஸ்ட்ல பார்த்தா இவங்க அப்பாவும் இறந்து போயிடறாரு. இவனுக்கு வந்து ஒரு 18-20 வந்து வந்துருச்சு. பட் ஆனால் அம்மா எங்கன்னு கேட்குறப்பலாம் வந்து இங்கே சொந்த இந்த ஆன்டி வீட்டில் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பாவும் இறந்து போயிடுறாரு. திடீர்னு பார்த்தா நிறைய லெட்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அம்மா வந்து 2 tickets வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ உனக்கும் அப்பாவும் வந்து நீங்கள் வந்து நியூயார்க் அவங்க என்னால் தான் வர முடியல. ஸோ உங்கள் அப்பாட்டருந்து பெருசாக வந்து லெட்டரே வந்து ரிட்டர்ன் வரமாட்டேது. ஸோ நீங்கள் நியூயார்க் வந்து கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்து அங்கே உள்ள ஆன்டி ஹோமில் வந்து கேட்குறாங்க, எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ நானும் அப்ராட் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணல. உடனே வந்து இல்லை எங்கள் அம்மா அங்கே தான் இருக்காங்க, நீங்கள் தான் என் மறஸ்டின்னு சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க இல்லை உங்கள் அம்மா தான் இங்கே வர மாட்டேன்ட்டாங்க, அதனால தான் ஒன்று இருந்து மறைச்சிட்டோம். பட் உடனே நாங்கள் நல்லா தானே பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் வந்து வேறு ஆப்ஷனே இல்லாமல் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சரி போய் பார்க்கட்டோன்னு. ஸோ இங்கேருந்து நியூயார்க் கிளம்பி போகிறாரு. இந்த ஒரு 1/2 hour வந்து இந்த ஒரு ஃபேமிலி, அந்த இந்தோனேஷியாவோட கல்ச்சர், அங்கே உள்ள அந்த ஒரு முஸ்லீம்ஸ், அவங்களுக்கான ஒரு ரிலீஜியன், அவங்களுக்கான ஒரு ஸ்பீச், எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுலேயுமே நிறையா வந்து அதாவது அந்த ஒரு 1/2 hour கூட வந்து அவங்களோட ஒரு அவங்களோட பகுதியோட ஒரு அந்த ஒரு எதார்த்தம் மாறாமல் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த நியூயார்க்கை வந்து அனுப்பும்போது சொல்லுவாங்க, நீ அங்கே போனால் வந்து பன்றிகேர் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரெண்டு கூட வந்து ஜாலியாக வந்து கேர்ள்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம், அந்த பக்கத்து ஜாலியாக இருப்பாங்க. பட் ஃபேமிலி வந்து இப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இவங்களால என்ன நம்ம காமெடி கிரியேட் பண்ண முடியுமோ இவங்க ஃப்ரெண்டை வச்சு இந்த ஒரு 1/2 hour வந்து சூப்பராக 2-3 காமெடி வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று சொல்லுவாங்க, யூடியூப்பில் நீ பண்ண வீடியோலாம் பார்த்தேன், எப்படி 10 விதமாக எப்படி தும்முறதுன்னு சொல்லிட்டுலாம் வந்து யூடியூப்லாம் போட்டிருக்கேன், நீ இதெல்லாம் பண்ணி பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 1/2 hour வந்து என்னென்னலாம் நக்கல் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து நக்கல் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து எதார்த்தமாகவும் பேசியிருப்பாங்க. ரெண்டாவது அவன் நியூயார்க் வரான், அந்த அட்ரஸ் வச்சு அந்த அட்ரஸில் போனால் அவங்க சொல்கிறாங்க அங்கே ஒரு 4 ஆன்டிங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கதையே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெய்னிங்கே. அந்த 4 கூட இவன் தங்கி இருந்து அவங்க அம்மா தேடுனானா இல்லையான்றதான் அந்த கதையே. போகிறோம் அந்த 4 மட்டும் சொல்கிறாங்க, எஸ் உங்களுக்கு தெரியும் எனக்கு இங்கே தான் நாங்கள் எல்லாம் தங்கியிருந்தோம், இது வந்து ஒரு குயின்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு. பட் ஆனால் உங்கள் அம்மா வந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் சரி வேறு எங்கேயாச்சும் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த ஒரு 4 அந்த ஒரு 45 ஏஜுக்கு மேலே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளே வந்து இருக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம், ஹோட்டல் வந்து இப்போ தான் சின்னதாக ஆரம்பிக்க போகலான்னு பிளானில் இருக்கோம், பட் இப்போதைக்கு நமக்கே வந்து ஒரு அமௌண்ட் ஒரு ரெண்ட் வந்து குறையுது, நம்ம 4 தான் கொடுத்துட்ருக்கோம், இன்னொரு ஆள் வந்து அமௌண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த பையனையே நம்ம கூட வச்சுக்கூடாது, நம்ம அவன்கிட்ட ரெண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஜாலியாக அவன்கிட்ட ரெண்ட் வாங்குறாங்க. நானும் வந்து உங்கள் அம்மாவத்திட்ட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட்டா இவன் விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுவோன்னே சரி ஓகே உங்கள் அம்மாவை தேடலான்னு சொல்லிட்டு எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க. லாஸ்ட்டில் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க, அங்கே பார்த்தா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆகி 2 இருக்குது. அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிறான். திருப்பி இங்கே வந்து சொன்னால் ரொம்ப எல்லாமே எமோஷனல் ஆகி எல்லாம் சொல்லிட்டு அது மாதிரி வந்து இவனை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க, உனக்கு யாருனே தெரியாதுன்னு. ஸோ அப்போ இந்த மாதிரி எமோஷனலாக போயிட்டு திடீர்னு பார்த்தா இவங்க எல்லாமே கொடுத்து போயிட்டு பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷனில் இவனை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போவாங்க. அப்போ பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஹோட்டல்கார் வந்து அந்த ரோட் சைடில் வந்து பார்ப்பாரு. என்னன்னு அம்மா அப்போ இங்கிலீஷில் அவங்க இங்கிலீஷ் பேசுறதே சூப்பராக வந்திருக்கும், அம்மா லெஃப்ட் மீ அப்படின்னு சொல்லி நிறையா சூப்பராக அந்த ஒரு மாம் லெஃப்ட் மீ அப்படின்னு சொல்லி சூப்பராக அந்த ஒரு கான்வர்சேஷனை வந்து அவ்வளோ அழகாக காமெடியாக பண்ணியிருப்பாங்க. பார்த்தா அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் விற்கிறோமே வந்து ஒரு இந்தோனேஷியா அவர் சொல்லுவார், பரவாயில்ல அம்மா தான் உனக்கு முக்கியம், கண்டிப்பாக உன்ட்ட வருவாங்க, நீ ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஃபுட்டு வந்து நீ ஃப்ரீயாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
அதுல அந்த நாலு ஆண்டில வந்து ஒரு ஆண்டி வந்து நம்ம விஜய் டிவில வந்து அந்த ஜாக்கி சான் படம் எல்லாம் பாத்துருக்கோம், ஒரு குண்டா ஒரு கேரக்டர். சோ அந்த கேரக்டருமே ஒரு கேரக்டர் எப்பவுமே இருக்கும். அது மட்டும் வித்தியாசமா காமெடி பண்ணிட்டு இருக்கும். அதோட ஸ்பீச்சஸ், அதோட ஸ்லாங், அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதுக்கும் ஃபுட் ஒன் ஃப்ரீ ஃபார் மீ அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த ஒரு சொல்றப்போ எனக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும் தெரியல, பட் இந்த சீன் பாக்குறப்போ அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதுக்கு அவர் சொல்லுவார், உனக்குலாம் ஃப்ரீ இல்லை, அந்த பையனுக்கு மட்டும் தான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுருவாரு. இந்த பக்கம் அவங்க அம்மா தேர்ற வந்து எமோஷனலாக ஒரு சீன் போயிட்டு இருந்தாலும், இந்த பக்கம் இவங்க நாலு பேர் சேர்ந்து எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமோ, இவனையும் சேர்த்து ஆடியன்ஸையும் சேர்த்து அவ்வளோ சூப்பராக வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிடைச்ச வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. நீ இங்கேயே உன்னால ஹோட்டலில் வெளில போய் தங்க முடியாது, காசு வந்து நிறையா ஆகும், இங்கே நிறைய வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க, மசாஜ் சென்டரில் வேலை பார்க்க கூட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் உட்காந்து அந்த கெமிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வேலையை கூட்டு போகிறாங்க. இவங்களால என்னென்ன வேலைக்கெலாம் அவனை கூட்டிகிட்டு போக முடியும், கூட்டிகிட்டு போயிட்டு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டில் அவங்க அம்மாவை மறுபடியும் மீட் பண்ண ட்ரை பண்ணுற. உண்மையிலே அவங்க அம்மா வந்து ஏன் இந்தோனேஷியா வரல, ஏன் இங்கே இருந்தாங்க, இதுக்கு அவங்க இன்னொரு மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டாங்க, ஏன் இவனை அவாய்ட் பண்ணுறாங்க, லாஸ்ட்டில் சேர்ந்தாங்களா இல்லையா, இல்லை இந்த பையன் வந்து அவங்க அம்மா சொன்னதை கேட்டு திருப்பி இந்தோனேஷியா வந்துட்டானா, இல்லை இந்த நாலு பேரோட சேர்த்து லைஃப்பை வந்து அறுத்தடுத்து என்ன பண்ணலாம், சிங்கே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணானா அப்படின்ற இந்த மாதிரி நிறைய க்வெஸ்டினுக்கு ஒரு எமோஷ்னலாகவும் நல்ல ஜாலியாக காமெடியாகவும் நல்ல என்டர்டெயின் பண்ணுற மாதிரியும் வந்து சூப்பராக வந்து இதில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது காமெடி டைரக்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுக்காக ஏகப்பட்ட இடத்துல வந்து நமக்கு லாங்குவேஜ் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஆனால் சப்டைட்டில் பார்க்குறப்ப அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு காமெடியாக இருக்குது. இந்த பையன் அவங்க அம்மாவை தேடுறதுக்காக அந்த நாலு பேரோட சேர்ந்துருந்துச்சு, அந்த நாலு பேரோட பண்ணுற காமெடி தான் வந்து இந்த படமே ஃபுல்லாக இருக்குது. எமோஷனல்னு சொல்லாமல் ரொம்ப நம்மளை எமோஷனலாக வந்து ஒரு சீனை வந்து அட்டாக் பண்ணலாம், அடுத்த சீனை அடுத்தடுத்து காமெடி வந்து நம்மளை வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த படம் இருக்குது பாருங்கள். அந்த ஹீரோவோட எமோஷனல் ஸ்டோரி உங்களை ஒரு பக்கம் இழுத்துட்டு போச்சுன்னா, இந்த நாலு பேரோட இந்த ஸ்டோரி வந்து இன்னொரு வேறு பக்கம் இழுத்துட்டு போவோம். அதே நேரத்தில் வந்து இந்தோனேஷியாவில் இவனுக்காக அந்த ஒரு ஃபேமிலி காத்துட்டு இருக்கும், அவங்களுமே வந்து நீ எப்போ வருவோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவன் திருப்பி போனோன்னா இல்லையான்னு சொல்கிறே நமக்கு வந்து பாதிக்கு மேலே தோணும், திருப்பி போயிடுவானா, இந்த நாலு பேரை விட்டுட்டு போயிடுவானா, இல்லை அவங்க அம்மா விட்டுட்டு போயிடுவானா, சரி அவங்க அம்மா விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, பட் இந்த நாலு பேரை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஒரு திங்கிங் வரும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த நாலு பேர் வந்து அவ்வளோ அழகாக வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து இவனை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே. ஸோ அதுக்குன்னு ஒரு ரீசன் வந்து அது ட்விஸ்ட் நிறையா வந்து வச்சிருப்பாங்க எமோஷனலாக. கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக காமெடியாக கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்கும்.